பகை வீட்டில் உள்ள கிரகங்கள் வலு இல்லாதது என்று கூறுகிறீர்கள். அதே அந்த கிரகம் நவாம்சத்தில் ஆட்சி உச்சம் அடைந்தாலோ அல்லது சுயச்சாரத்தில் இருந்தாலோ வலுவாக உள்ளதாக கருதலாமா? வர்க்கோத்தமம் போன்று பகை வீட்டில் இருக்கிற கிரகம் வலு இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. அதே கிரகம் நவாம்சத்தில் ஆட்சி உச்சம் அடைந்தாலோ அல்லது சுயச்சாரத்தில் இருந்தாலோ வலுவாக உள்ளதாக கருதலாம். இதுதாங்க ஷட்பலம். ஒரு கிரகத்தோட வலுவை கணிக்கிறதுக்கான முறைகள்னு ஏகப்பட்ட முறைகள், மிக முக்கியமான முறைகள் ஷட்பலம்னு சொல்கிறோம். பகை வீட்டில் உள்ள கிரகங்கள் வலு இல்லைன்னா என்ன? ஸ்தான பலம் இல்லை. ஜோதிடம்ன்றது ரொம்ப நுணுக்கமான விஷயம் இல்லையா? சாதாரண எல்கேஜியோ அல்லது ஒரு எம்ஏலேயோ நீங்கள் போடுற சில இந்த கணக்குகள் கிடையாது. இது ஒரு நுணுக்கமான கணக்கு, ஒரு லாட்ரல் திங்கிங் கூட. ஏகப்பட்ட கணித முறைகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அப்போ பகை வீடு, பகை வீடில் உள்ள கிரகம்னா என்ன அர்த்தம்? பகை வீடு அப்படிங்கிறதுல ஒரு கிரகம் ஸ்தான பலத்தை இழந்திருக்கிறதுன்ற அர்த்தம். அப்போ ஸ்தான பலத்தை இழந்திருந்தா, இப்போ போன வீடியோவில் பிரிமியம் வீடியோவில் கூட அதை பற்றி சொல்லியிருந்தேனே, ஒரு கிரகம் ஸ்தான பலம் இழக்கின்ற நிலைமையில் அதற்கு அடுத்தடுத்த பலன்களை பார்க்க சொல்லுகிறது. நாம் இறுதியாக அதில் சுபத்துவம் சூட்சுமவலு அப்படிங்கிற ஒரு நிலையை எடுத்து அதையும் சேர்த்து கொள்ள சொல்லுகிறேன். அப்போ பகை வீட்டில் இருக்கின்ற ஒரு கிரகம் ஆட்சி உச்சமாக அம்சத்தில் இருந்தால், ஆமாம், அது அங்கே ஆட்சி உச்சமாக இருக்கும்போது அது ஒரு வகையில் ஒரு நிலையில் நூற்றுக்கு பகை வீட்டில் இருக்கிற கிரகம் 10 மார்க்குன்னு சொல்லியிருக்கிறங்க. நீச்சபங்க ராஜயோகம் அப்படிங்கிற கட்டுரையில் போட்டிருக்கிறேன் பாருங்கள். உச்சம் 100 மார்க், மூலத்திரிகோணம் 80 மார்க், ஆட்சி 60 மார்க், நட்பு 40 மார்க், சமம் 20 மார்க், பகை 10 மார்க், நீச்சம் 0 மார்க். இது வந்து ஒரு தோராயமான கணக்கு, நானே கொடுக்குற கணக்கு, வேத மூல நூல்களில் இல்லை. இப்போது நான் சொல்லுகின்ற அந்த கணக்கு நீங்கள் கேட்குறது பகை வீட்டில் இருக்கிற கிரகம் ஆட்சி உச்சமாக இருக்குமா? அப்போ ஒரு கிரகத்துடைய பலத்தை எவ்வாறு கணக்கிடுவீர்கள்? ஒரு தசாநாதன், அந்த தசாநாதன் உங்களுக்கு பலன் செய்யணும், என்ன பலன் தரப்போகிறாருன்றதை நீங்கள் எப்படி அதை கணிப்பீங்க? ஒரு பகை வீட்டில் தசாநாதன்னே எடுத்துக்குவோம், ஒரு கிரகம் பகை வீட்டில் இருக்குது. அப்போ அந்த பகை வீட்டில் இருக்குதுன்னா இந்த உச்சம், அதுலேயும் நான் வேற பகை கிரகம், எந்த கிரகமும் பாவ கிரகம் உச்சமாக கூடாதுன்னு சொல்கிறேன். இந்த ஸ்தான பலம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய முதன்மை பலத்தில் கிரகத்தினுடைய உச்ச கிரகத்திற்கு 100 மார்க்கு, அதற்கடுத்து மூலத்திரிகோணம் 80, அதற்கடுத்து ஆட்சி 60, நட்பு 40, சமம் 20, பகை 10, நீச்சம் 0. இதை வந்து ஒரு தோராயமான கணக்காக வச்சுக்கோங்க. அப்போ பகை வீட்டில் இருக்கின்ற கிரகம் 10 மார்க்கை மட்டும் வாங்குகிறது. அதற்கடுத்த நிலையாக திக்பலம் திருக்பலம்னா வேறு சில வகைகள். இப்போது நீங்கள் கேட்ட அம்சத்தில் வந்ததுன்னா அம்சத்தில் அவர் ஆட்சி உச்சம் அடைந்திருக்கிறார். ராசி கட்டத்தின் நிலையே இறுதியானது, அதோடைய ஸ்பேர் ஸ்டெப்னி. இப்போ வந்து அங்கே ஆட்சி உச்சம் அடைந்திருக்கிறார். ரெண்டாவது சாரத்தையும் சொல்லியிருக்கிறீங்க. சுயச்சாரத்தில் எல்லாத்தையும் கலந்து தான் நீங்கள் அந்த ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. புரியாதவர்கள், ஒரு அனுபவஸ்தர்கள் அந்த கிரகத்தை பார்க்கும்போதே டக்குன்னு அந்த கிரகம் என்ன நிலையில் இருக்கிறது அப்படின்றத ஜாதகத்தை ஒரு ரவுண்டில் சொல்லிட முடியும். அனுபவம் இல்லாதவர்கள் என்ன பண்ணணும்? நான் சொல்லுகின்ற அந்த ஷட்பல விதிகளை வைத்து ஒரு மார்க் போட்டுக்கோங்க. 100 மார்க் ஒரு கிரகத்திற்கு கொடுக்க வேண்டும், 10 மார்க்கு தான் இருக்குது. ஆட்சி உச்சமாக அங்கே ஆகியிருக்கிறது, உச்சம் அங்கே ஆகியிருக்கிறதா? ராசியில் உச்சமானால் 100 மார்க், அம்சத்தில் உச்சமானால் 40 மார்க். ஒரு 40 மார்க் சேர்த்துக்கோங்க, 50% அந்த கிரகம் பலமாக இருக்கிறதுன்னு அர்த்தம். அந்த 50% பலம் போதுமா? அதற்கடுத்தும் நிறைய கணக்குகள் இருக்கின்றன. இதே கிரகம் திக்பலமாக இருக்கிறதா? இன்னொரு அது மார்க், பகை வீட்டில் இருந்தாலும் அந்த கிரகம் திக்பலமாக இருக்கிறதா? முழு பலத்தை அடைந்து விட்டதுன்ற அர்த்தம். ஆனால் அந்த கிரகம் நல்ல கிரகமா கெட்ட கிரகமா உங்கள் லக்னத்திற்கு என்பதை பொறுத்து அதனுடைய பலங்கள் இருக்கும். உடனே வந்து ஆட்சியாக இருக்கிறது உச்சமாக இருக்கிறது திக்பலமாக இருக்கிறது இந்த கிரகம் நல்லதை செய்யும்னு எடுத்துடக்கூடாது. அந்த கிரகம் உங்களுடைய லக்னத்திற்கு எந்த ஆதிபத்தியத்திற்குரியவர், அந்த கிரகம் உங்களுக்கு நல்லதை செய்வதற்காக இருக்கிறதா அல்லது கெடுதல்களை செய்வதற்காக இருக்கிறதா என்பதை பொறுத்து உங்களுடைய அந்த பலன்கள் இருக்கும். அப்போ பகை கிரகம் 10 மார்க் மட்டும் பெற்றிருக்கிறது, உச்சமாக இருக்கிறது 40 மார்க் கூடுதலாக பெறுகிறது, ஆட்சியாக இருக்கிறது 20 அல்லது 30 மார்க் மட்டும் கூடுதலாக பெறுகிறது அப்படி எடுத்துக்கிட்டு அடுத்த திக்பலத்துக்கு வந்துடுங்க. திக்பலத்துக்கு பரு, ஏன்னா ஸ்தான பலங்களில் அதற்கடுத்து திக்பலம் சொல்லப்படுகிறது. ஸ்தான பலங்களில் அதனை அடுத்து திக்பலம் சொல்லப்படுகிறது. திக்பலம் சொன்னால் என்ன வந்துடும்? அந்த திக்பலத்தில் உள்ள ஒரு அமைப்பு என்ன? திக்பலத்திற்கு அருகில் வருகிறார், பக்கத்தில் இருக்கிறாரா, தூரத்தில் இருக்கிறாரா, நிஷ்பலமாக இருக்கிறாரா அல்லது திக்பலத்திலேயே இருக்கிறாரா? கூடுதலாக ஒரு 40 மார்க் திக்பலத்தில் மிக மிக முக்கியமாக ஸ்தான பலத்தில் உள்ள ஒரு கிரகம் வந்து அதனை அடுத்த திக்பலத்தில்
ஒரு 20-50% இதை பெறும். திருக்பலம், அது அதனை அடுத்து திருக்பலம். இந்த பகை வீட்டில் இருக்கிற கிரகம் குருவின் பார்வையில் இருந்த சுபத்துவம்னு நான் சொல்லிடுறேனே, இந்த பகை வீட்டுக்கு போட்ட 10 மார்க்கே நான் வந்து அப்படியே 80 மார்க்காக மாற்றிடுவேனே. வலுத்த குரு இதே பகை வீட்டில் சுயச்சாரத்தில் இருக்கின்ற, வலுத்த குரு இதே பகை வீட்டில் சுயச்சாரத்தில் இருக்கின்ற கிரகத்தை பார்க்கும்போது அவர் மிகுந்த சுபத்துவமாகி அவருடைய அவருடைய காரக ஆதிபத்திய விஷயங்களை கொடுக்கிறதுக்கு தயாராக இருப்பார். ஆக ஒரு ஒரு நிலையில் கிரக வலுவை நீங்கள் கணக்கிட்டுக் கொள்ளவும் முடியாது, கணக்கிட்டுக் கொள்ளவும் கூடாது, பலன் வராது. ஜோதிடம் சகல அமைப்புகளிலும் ஆழமாக உள்ளே சென்று அதனுடைய மேம்போக்காக பார்க்கறதுக்கு ஜோதிடத்தில் எங்கேயுமே இடம் இல்லை. மேம்போக்காக ஜோதிடத்தில் ஒரு கருத்தை சொல்வதற்கும் கருத்தை பார்ப்பதற்கும் ஜோதிடம் இல்லை. இது வந்து ஒரு மகா ஞானமான ஆழமான நுணுக்கமான சமாச்சாரம், ஒரு சாஸ்திரம். ஆக இப்போ நீங்கள் எப்போவுமே என் பழக்கத்தை பாருங்கள், ஒரு வரியில் கேள்வி கேட்பீங்க, அந்த ஒரு வரிக்கு நான் வந்து இவ்வளோ வியாக்கியானம் கொடுத்துக்கிட்டு இருப்பேன். ஏன்னா எனக்கு மனசு கேட்காது, ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாமே, ஒரே வார்த்தையில் சொல்லிட்டு போயிடலாமே, பகை வீட்டில் இருக்கிறது கெட்டு போச்சு, இதில் இருக்கிறது கெட்டு போச்சுன்னு சொல்லிட்டு என் வேலை சேனல் மூட்டு போய்கிட்டே இருக்கலாமே. முடியாது. ஒரு ஆத்மார்த்த அர்ப்பணிப்பு உணர்வோடு உங்களுக்கு சொல்லி கொடுக்கணும்னு நினச்சாச்சுன்னா இப்படி தான் அதை விளக்கணும். ஆக பகை வீட்டில் அவர் 10 மார்க்காக இருந்தாலும் அதனை அடுத்த நிகழ்வுகள், அதனை அடுத்த அமைப்புகள் என்னன்னு பார்க்கணும். ஆட்சி உச்சமாக இருக்கிறார், ஆட்சியாக இருக்கிறார் அங்கே அப்படின்றத இங்கே ராசி கட்டத்தில் இருக்கிறத விட பாதி வலுவாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். உச்சமாக இருக்கிறார் என்றபோது கூடுதலான வலுவாக அங்கே இருக்கிறார். அந்த பகைத்தன்மையின் நிலைமை அந்த கிரகத்திற்கு நீங்கி இருக்க, ஓரளவு மட்டுமே நீங்கி இருக்கிறது அப்படிங்கிறத எடுத்துக்கணும். சுயச்சாரத்தில் இருக்கின்ற ஒரு கிரகம் எப்பொழுதுமே அந்த கிரகத்தின் காரகத்துவத்தை கொடுக்கும் என்பது உண்மை. நல்லது செய்யும்னு நான் சொல்லலை. ஒரு கிரகம் சுயச்சாரத்தில் இருந்தால் தன்னுடைய காரகத்துவங்களை தரும் வலிமையுடன் இருக்கிறது என்று அர்த்தம். அந்த தன்னுடைய காரகத்துவத்துடைய வலிமை என்பது அந்த ஜாதகருக்கு நன், இப்போ இந்த மாதிரிலாம் நான் சொல்லும்போது நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்க, அந்த கிரகம் நன்மையை செய்யும்னு நினச்சிக்கிறீங்க. இல்லை, அந்த கிரகம் தன்னுடைய காரகத்துவத்தை கொடுக்கும் வலிமையுடன் இருக்கிறது அப்படின்னா அந்த லக்னம், எந்த லக்னத்தில் நீங்கள் பிறந்திருக்கிறீங்க அந்த லக்னத்திற்கு அந்த கிரகம் நல்லதாக கெட்டதா அப்படிங்கிறத பொறுத்து தான் நன்மைகளோ தீமைகளோ இருக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் ஜோதிடத்தில் வந்துடணும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பிரித்து தான் நீங்கள் வந்து ஜோதிடத்தை அறிந்து கொள்ள முடியும், அப்போ தான் அது தெரியும். அப்போ நீங்கள் கேட்குறபடி பகை வீட்டில் இருக்கின்ற கிரகம் 10 மார்க்கு தான், அங்கே அம்சத்தில் ஆட்சி உச்சமாக இருக்கிறது, ஒரு 40 மார்க் வாங்கியிருக்குது. சுயச்சாரத்தில் இருக்கிறது கூடுதலாக ஒரு 20 மார்க்கு. தன்னுடைய காரகத்துவத்தை கொடுக்கும் வலிமையாக இருக்கிறது அந்த கிரகம். அந்த லக்னத்திற்கு நல்ல கிரகமாக இருந்தால் நிச்சயமாக தன்னுடைய காரகத்துவத்தை பாதி அளவிற்கு மட்டுமே கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. எங்கே ஒரு இடத்துலேருந்து குரு பார்க்கிறார், மறுபடியும் சுபத்துவத்திற்கு வந்து விடுவேன், அல்லது அங்கேயே குரு சேர்ந்திருக்கிறார், குரு சேர்ந்திருக்கும் 8, 13, 22 டிகிரி அளவுகளுக்கு ஏற்ப பாபத்துவம் சுபத்துவம் இல்லாத நிலைமைகளில், பாபத்துவம் இல்லாத நிலைமைகளில் முழுக்க முழுக்க அந்த பகை வீட்டின் பலனை அது செய்யவே செய்யாது. முழுக்க தன்னுடைய காரகத்துவங்களையும் ஆதிபத்தியங்களையும் கொடுக்க தகுதியான அளவில் அது இருக்கும். திக்பலம் திருப்பலம் எல்லாவற்றிலும் அந்த கிரகம் இதாக இருந்தாலும், இதற்கு தான் ஸ்தானபலம் இழந்தாலும் பரவாயில்லை. பாபகிரகம் ஸ்தானபலம் இழந்தாலும் பரவாயில்லைன்னு தானே சொல்கிறேன். ஸ்தானபலம் இழந்தாலும் அதற்கடுத்த அமைப்பு திக்பலம் எவ்வாறு இருக்கிறது, திக்பலத்தை இழந்தாலும் அதற்கடுத்த அமைப்பான திருப்பலம் எவ்வாறு இருக்கிறது, அதற்கு பிறகு காலபலம் அயனபலம் சேஷ்டபலம் வேறு சில பலங்கள் நட உன்னத அதெல்லாம் நிறைய இருக்குது. இதில் அந்த முக்கியமான 3-4 பலங்கள் பலம் அமைப்புகளை மட்டும் பார்த்து கொண்டீர்களே கூட ஒரு கிரகம் உங்களுக்கு நன்மைகளை செய்யுமா தீமையை செய்யுமா அதனுடைய தசையில், சரி இவ்வளோத்தையும் கணக்கிட்டாலும் அதனுடைய தசை வரணும். அந்த திசை வரும்போது உங்களுடைய வயது என்ன அப்படின்றத பார்க்கணும். இப்போ உதாரணமாக குருவை கணிக்கிறீங்க, குரு தசை வருது, குரு தசை 10 வயசில் ஆரம்பித்து 26 வயசில் முடிஞ்சிருது, வேஸ்ட்டு. ஏனென்றால் ஒரு கிரகம் மிக முக்கியமாக ஒரு கிரகம் தன்னுடைய உயிர் காரகத்துவத்தை கொடுத்த பிறகு ஜடக்காரகத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது விதி. 10 வயசு குருவின் உயிர் காரகத்துவம் என்ன, குழந்தை. 10 வயசில் நீங்களே குழந்தையாக இருக்கும்போது குரு தசை வந்துருச்சுன்னு வைங்க, வந்து என்ன பிரயோஜனம், தனமும் இருக்காது குழந்தையும் இருக்காது, ரெண்டுமே காசும் உங்களுக்கு தேவையில்லை. குரு என்ன கொடுப்பார், குழந்தைகளை கொடுப்பார், தனத்தை கொடுப்பார். அப்போ அந்த குருதசை 10 வயசுலேருந்து 26 வயசு வரைக்குள்ள ஒருத்தருக்கு வந்து முடிகிறது என்றால் அவர் அன்லக்கின்னு அர்த்தம். எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் அதனுடைய காரகத்துவத்தை கொடுக்கும் தகுதியோடு, நல்ல காரகத்துவமாக இருந்து அதை கொடுக்கும் தகுதியோடு இருக்கும்போது அதை கேட்டு பெறும் வாங்கி பெறும் வயது அமைப்போடு இருக்க வேண்டும். இதைத்தான் குட்டி சுக்கரன் குடியை கெடுக்கும்னு சொல்லப்பட்டது. சுக்கரன் தருவது என்ன, காமம். சின்ன பிள்ளைல சுக்கரதசை வந்தால் என்ன வரும், சின்ன பிள்ளைல சுக்கரதசை வந்தால் அத்தனை பேரையும் பாருங்கள், அவர்களுடைய மனம் பாலியல் எண்ணங்களால் அலைக்கழிக்கப்பட்டிருக்கும். சின்ன வயசில் நீங்களாக இருந்தாலும் இதை உணர்வீங்க. அல்லது இந்த உண்மையை ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் கண்டிப்பாக உணர்வீர்கள், வெளியில் சொல்கிறதுக்கான கூச்சப்படுவீங்க.
பத்து வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் சுக்கரதசை நடந்த ஒருத்தரை பார்த்தீங்கன்னா பிஞ்சிலேயே படுத்திருப்பார். மனதிற்குள் சந்தர்ப்பம் கிடைத்திருந்தால் அனுபவித்திருப்பார், சந்தர்ப்பம் கிடைக்காத பட்சத்தில் அது அடுத்த கிரக நிலைகளை பொறுத்தது. 10 வயதில் என்ன உடலும், இதைத்தான் நான் வந்து அந்த அந்த பழமொழிக்கு ஒரு விளக்கமாக சொன்னேன். என்ன விளக்கமாக சொன்னேன், குட்டி சுக்கரன் குடியை கெடுக்கும். அது கூட என்கிட்ட ஃபேஸ்புக்கில் நிறைய 5-10 வருஷமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை 2011 அல்லது 2012 இதை பற்றின ஒரு விவாதம் ஃபேஸ்புக்கில் ஏடாவிடமாக போய்கிட்டு இருந்தது. குட்டி சுக்கரன் குடியை கெடுக்கும் என்பதற்கு பரணி போராட நட்சத்திரத்தில் பிறக்கிற கடைக்குட்டி பையன் பிறந்தால் குடும்பத்திற்கு ஆகாதுன்னு ஒருத்தர் விளக்கம் சொன்னார். அதெல்லாம் கிடையாதுங்க, இது தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான உண்மையான விளக்கத்தை சொன்னேன். ஏன்னா இதுதான் உண்மை. குட்டி சுக்கரன் குடியை கெடுக்கும் அப்படின்னா சிறு வயதில் காமத்திற்கு தயாராகாத வயதில் வரும்போது அந்த சுக்கரன் வந்து அவருடைய காரகத்துவமான எண்ணங்களை நம்முடைய தலை மீது திணிப்பார். அப்போ வந்து ஒரு சிறுமியோ சிறுவனோ வழிமாறி போகிற அல்லது அவர்களுக்கு அந்த காமம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்கும். அப்போ அந்த மாதிரியான அமைப்புகளில் தான் ஒருத்தருடைய குடும்பம் அவமானப்படும் அப்படிங்கிற ரீதியில் சொல்லப்பட்டது. அதை போலவே குருதசை எடுத்துக்கோங்க. குரு என்ன கொடுப்பார், தனம் இதை கொடுப்பார். ஆக எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் அது பலமாக இருந்தாலும் அதனுடைய தசை வர வேண்டும். அந்த தசை வரும்போது மட்டுமே அதனுடைய காரகத்துவங்கள் கிடைக்கும். அதுலேயும் உயிர்காரகத்துவத்தை கொடுத்ததற்கு பிறகு ஜடக்காரகத்துவத்தை கொடுப்பது தான் ஒரு கிரகத்துடைய இயல்பான நிலைமை. அப்போ எல்லா விதத்தையும் நம்ம பொருத்தி வச்சு பார்க்கணும். அதாவது ஒரு குருதசை நடக்குதா, அப்போ அந்த குருதசை அவனுக்கு 30 வயசுல இருந்தோ அல்லது 25 வயசுக்கு மேலே 40 வயது வரைக்கும் வருகிறதா, கொடுத்து வைத்தவன் திருமணமாக போகிறது, குழந்தை பிறக்க போகிறது, குழந்தை பிறந்தவுடன் தகப்பனான உடனே அவனுக்கு நல்ல விஷயங்கள் நடக்குது. இந்த மாதிரி குருதசையில் பிறக்கும் போது பார்த்தீங்கன்னா குருவோடு கனெக்டான நடுத்தர மத்திய பருவத்தில் ஒருவருக்கு அந்த திசை நடந்து அந்த திசையில் வந்து ஆளுகின்ற ஒருத்தரை பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டமான ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தையை நன்றாக வைத்துக் கொள்வதற்காக இவர் வசதியாக இருப்பார். இதுதான் ஜோதிடம்ன்றது இப்படி தான். நீங்கள் நான் சொல்கிறது சரியாக இருக்கும். நீங்கள் எத்தனை ஜாதகத்தை வேணாலும் எடுத்து பாருங்கள். ஒரு குருதசையில் ஒரு குழந்தை பிறந்த ஒரு இதோ ஒரு ஒருத்தருடைய இதை பாருங்கள். அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி அவர் ரொம்ப டம்மியாக இருந்திருப்பார். அந்த குரு நான் சொல்லுகின்ற அமைப்பில் இருக்கின்ற குரு. அப்போ அந்த குழந்தை பிறந்தவொன்னே அவருக்கு திடீர்னு வசதிகள் வந்திருக்கும். வீடு வாங்கியிருப்பார், கார் வாங்கியிருப்பார். இது எல்லாமே பிறந்த குழந்தை காரில் போவதற்காக தகப்பனுக்கு கொடுக்கப்படுகின்ற வசதிகள். பிச்சைக்காரனாக இருக்கிற ஒரு தகப்பன் அந்த குழந்தையை நல்லா வச்சுக்கிறதுக்காக ஒரு நல்ல வசதியான ஒரு அமைப்பில் இருப்பார். தன்னை அவரால் முன்னேறி இருக்க மாட்டார். சம்பந்தப்பட்ட யாராவது ஒருத்தர் இதே நிலையிலிருந்து இந்த வீடியோவை பார்த்தால் அவருக்கும் இதே பதில் தான். அதுதான் உண்மையான ஒரு அமைப்பு. ஆகவே ஒரு கிரகம் பகை வீட்டில் இருந்தாலும் இதாக இருந்தாலும் அந்த அத்தனை நிலைமைகளையும் நீங்கள் கணக்கிட்டு கொள்ள வேண்டும். அதை அடுத்து அந்த கிரகத்தின் தசை வருகிறதா என்று பார்க்க வேண்டும். அந்த கிரகத்தின் தசையும் பருவத்தில் வருகிறதா என்பதை பார்க்க வேண்டும். அது என்ன பருவத்தில் வருது, செவ்வாய் தசையா, இளமை துடிப்போடு இருக்கின்ற தசையா வருகிறதா, சனி தசை முதுமை பருவத்தில் வருதா, சனினாலே காலை பாபத்துவமாக இருக்கின்ற சனி காலை நடக்க விடாமல் செய்வார், காலை நொண்டியாக்குவார். 15 வயசில் சரி, இளமையில் சனி தசை பாபத்துவ சனி தசை வந்தவங்களை பார்த்துருக்குறீங்களா, போலியோ அட்டாக். இளமையில் உச்ச சனி எத்தனை ஜாதகம் தரணும், கிட்டத்தட்ட என்கிட்ட ஒரு 10-20 ஜாதகங்கள் இருக்கிறது. போலியோ அட்டாக்ல அவ்வளோ பேருக்கும் சனி உச்சம் ஆட்சியாக இருப்பார். இளமையிலேயே 6 வயசில் சனி தசை வந்திருக்கும், போலியோ அட்டாக். இதே சனி தசை 60 வயசுக்கு மேலே வந்திருந்தேன்னா கம்ப ஊண்டி நடந்திருப்பார். சனியின் குணம் என்ன, நடக்கக்கூடாது, அவர் நடக்க இயலாத நிலை. அப்போ அந்த நடக்க இயலாத நிலையை சனி தருவார் அப்படிங்கிறதோடைய அடிப்படையில் நீங்கள் வந்து சனியின் குணம் சனியோட காரகத்துவமே அதுதான், நடக்க இயலாத நிலைமை. அப்போ அந்த சனி தசை 60 வயதிற்கு அவருக்கு அந்த நபருக்கு சம்பந்தப்பட்ட நபருக்கு வந்திருந்தார், அவர் போலியோ அட்டாக் ஆக மாட்டார். 6 வயதில் வரும்போது அவர் போலியோ அட்டாக்கில் வந்துட்டு வாழ்நாள் முழுக்க சனியாக நொண்ட வேண்டிய ஒரு இதுக்கு வர்றார். அதைத்தான் நான் அடிக்கடி சொல்கிறேன். எந்த ஒரு கிரகமும் அதனுடைய திசையில்தான் அந்த நல்ல கெட்ட காரகத்துவத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு இந்த பகை எங்கேயோ ஆரம்பித்து எங்கேயோ முடிக்கிறோம், இந்த பகை வீடு கிரக பலம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அந்த நல்ல கிரகமாக இருந்தாலும் கெட்ட கிரகமாக இருந்தால் அதற்கேற்ற பருவத்தில் வர வேண்டும். சனி தசை 60 வயசில் வருது, 65 வயசில் வருது, காலில் முட்டியில் மூட்டு வலி வந்துடும். அதே சனி தசை 25 வயசில் வருது, கீழே வண்டியில் ஆக்சிடெண்ட் ஆகி கால் உடை, இவ்வளோ தான் காரகத்துவம். அதே சனி தசை பாபத்துவ சனி தசை 6 வயசில் வருது, கடுமையான பாபத்துவம், அவர் நொண்டியாக்கப்படுவார், போலியோ அட்டாக் ஆகுவார், கடுமையான கெடுபலன்களை தரித்திரம் இதை கொடுப்பார். 25-30 வயசில் வருது, அந்த நேரத்தில் கால் உடையும், ஆக்சிடெண்ட்லாம் மாட்டுவார், நடக்கவெல்லாம் பண்ணுவார். அந்த எந்த புக்தின்றதை பொறுத்து 20 நாள் மட்டும் கடுமையான அந்தரம் வருதா, ஒரு கடுமையான எதுலையாவது பைக்கிலேருந்து கீழே விழுந்து 2 முட்டி அடி விட்டு ஆஸ்பத்திரியில் கிடப்பார்,
பொண்டாட்டி பிள்ளை தான், பொண்டாட்டியே பிள்ளை தான் பாத்ரூம் கூட்டு போகிற மாதிரி தவந்துக்கிட்டு போய் சனியின் நோக்கம் நடக்கக்கூடாது. இந்த கிரகங்கள் தரும் அமைப்பை, கிரகங்கள் தரும் அமைப்பு எப்போது நடக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கிறதும் ஒரு மிக மிக முக்கியமான விஷயம். இப்போ நான் சொன்ன மாதிரி 6 வயதில் அந்த குழந்தைய, ஒரு குழந்தைக்கு பாபத்துவ சனி வரும்போது டிஸ்டர்ப்டு போலியோ அட்டாக்கு, 10 வயதில் சுக்கிரன் வரும்போது பாலியல் எண்ணங்கள், 10 வயதிலேயே குருவின் குணமும் குருவின் தசை வரும்போது குழந்தை பெற முடியாத நிலைமை, 26 வயசுக்குள்ள முடிஞ்சிடுற போது அந்த குழந்தைக்கு அது யோக தசையாக இருந்தாலும் அந்த குரு சரியில்லாத அமைப்புகளை கொடுக்கறது. இந்த வகை அமைப்புகளை வைத்து கொண்டு தான் நீங்கள் வந்து எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள வேண்டும்.